Hi friends, welcome to Surya's Kitchen. In this video, we will see how we can do this. If you want to try this, you can try it very well. You can try it in the same way. Now, we will cut the two things in this video. You can cut it in the same way. You can cut it in the same way. Now, we will cut it in the mix jar. We will cut it in the same way. We will cut it in the same way. We will வதக்கி அரைக்கிறதுக்கு இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்து கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல வந்து கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ அத ஒரு பவுல்ல மாத்திட்டு இந்த மிக்ஸி ஜார்லயே ரெண்டு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நல்ல நைஸா அரைச்சுக்கோங்க இப்போ அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு போல கிராம்பு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு மிளகு இது எல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து இதை வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து மறுபடியும் வெங்காயம் லேசா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க இது மாதிரி லேசா வந்து வெங்காயம் உங்களுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க துருவனதா சேர்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம நல்லா ஆற வச்சிடலாங்க ஆறினதுக்கு அப்புறமா இந்த மசாலாவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நம்ம தக்காளி அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதே ஜார்லேயே நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறமா 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதோடய பச்சை வாசனை போக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் மாறி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்க வதக்க உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கீங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாங்க நான் சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் காரம் கம்மியாக வேணும்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க மசாலா அப்போ உங்களுக்கு கருகாமல் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூடவும் இல்லை வந்து கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்ல ஒரு முறை கலந்து விட்டுடலாம் நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க முட்டையை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை குளிக்கரண்டிலேயோ உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் முட்டை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் சேர்த்துட்டு இது கரண்டி போட்டு கிளற வேணாங்க இதை நம்ம மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அந்த முட்டையை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க எல்லா முட்டையும் இதே மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாங்க இந்த மாதிரி நீங்கள் மசாலா எல்லாமே அரைச்சி நீங்கள் குழம்பு வைக்கும்போது கறி குழம்பு சுவையில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்
இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மிதமான தீயில கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியா இதுல கொஞ்சமா பொடியை நறுக்கின கொத்தமல்லித்தலை மேல போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்துல இருந்து சப்பாத்தி வரைக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.